வெல்கம் டு கோல்டன் கிரவுன் சேனல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ஒரு சூப் எப்படி செய்யுதுன்றதை பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச முருங்கைக்கீரையை வச்சு தாங்க அந்த சூப் செய்ய போகிறேன் ஆனால் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்குறேன் அப்படிங்கிறது வந்து இதில் ரொம்ப முக்கியம் நம்ம கோல்டன் கிரவுன் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இது போல் வரும் மண்சட்டி எடுத்துக்கோங்க மண்சட்டியில் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதித்த பிறகு நீங்கள் முருங்கைக்கீரையை ஆட் பண்ண போகிறோம் முருங்கைக்கீரை எவ்வளோ நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு வந்து ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் தண்ணி எவ்வளோ நல்லா கொதிச்சிருக்கில்லையா இப்போ முருங்கைக்கீரை ரெண்டு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க நான் ஏன் மண்சட்டி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம மண்சட்டியில் காய்கறிலாம் சமைக்கும்பொழுது இல்லை கீரைகள்லாம் சமைக்கும் போது அதனோடய சத்துக்கள் நமக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் தான் நீங்கள் வந்து மண் பாத்திரம் பயன்படுத்துங்க மண் பாத்திரம் இல்லைன்னா நீங்கள் இரும்பு பாத்திரம் பயன்படுத்திக்கோங்க அதுக்கு அடுத்தது தான் நீங்கள் மற்ற வெசல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது பாருங்கள் கீரை நல்லா கொதிச்சு வரது இல்லைங்களா இப்போ நீங்கள் நல்லா கலக்கி விடும் போது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தண்ணி க்ரீனாக மாறியிருக்கு கீரையோட சாரெல்லாம் வந்து அந்த தண்ணியில் வந்து இறங்கியிருக்கு அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷமாவது கொதிச்சா தான் வந்து இது போல முருங்கை சாறு ஃபுல்லாக அந்த தண்ணியில் வந்து இறங்கும் இந்த இந்தளவு வந்து இறங்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா கொதித்த பிறகு முருங்கைக்கீரை போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து சிம்மில் வச்சுருங்க ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வந்து வைக்க வேணாம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணி வந்து சீக்கிரம் சுருங்கிடும் நம்ம ஊற்றுற த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணியாக சுருங்கினா போதும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்பவே குறைஞ்சி தண்ணி வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் போல் சுருங்கிடும் அதனால் வேணாம் உப்பு தேவையான அளவு உங்களுக்கு வந்து எவ்வளோ டேஸ்ட்டுக்கு வந்து உப்பு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்தளவு உப்பு போட்டுக்கோங்க ஒரு சிட்டிக்காய் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க நம்ம எந்த சமையல் செய்யும் போதும் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது ஏன்னால் வந்து அது வந்து ஒரு கிருமி நாசினியாக செயல்படும் நமக்கு முருங்கக்கீரை க்ளீன் பண்ணும்போது நல்லா நீங்கள் பார்த்து பூச்சிலாம் இல்லாமல் நல்ல கீரையாக பார்த்து கவனமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து மிளகு சீரக பொடி வந்து ஒரு டீஸ்பூன் போட போகிறோம் உங்களோட காரம் எந்த அளவு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்றதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்பூனோ ஒன்றரை ஸ்பூனோ போட்டுக்கோங்க இந்த மிளகு சீரக பொடி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது வந்து க்ரௌன் டேஸ்டி சமையலில் ஈஸி ரசப்பொடி அப்படிங்கிற இதில் வந்து போட்டிருக்கு தேவைப்படுறவங்க அதை பார்த்துக்கோங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மிளகும் சீரகமும் சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு சிட்டிக்கு அளவு எடுத்துக்கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இப்போ மிளகு ஜீரகம் போட்ட பிறகு எவ்வளோ நல்லா கொதிச்சு வந்துருக்கு பாருங்க மிளகு ஜீரகத்தோட சாரம் வந்து இந்த சூப்பில் இறங்கிடுச்சு இதை வந்து வடிகட்டி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க நம்மளோட சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் வந்து இதை டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குடிக்கலாம் இந்த சூப்பை வந்து நீங்கள் மார்னிங்கை எம்டி ஸ்டொமக்லேயும் குடிக்கலாம் இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஆஃப் டேக்குள்ளே அதாவது நீங்கள் லஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த சூப்பை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப பெட்டரு இது வந்து டயபட்டிஸ் பேஷண்ட்டு தான் குடிக்கணும் அப்படின்றது கிடையாது நார்மலாக இருக்க எல்லாருமே கூட குடிக்கலாம் டயபிட்டிஸ் பேஷண்ட் வந்து அவசியம் இந்த சூப்பை ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையில் இருக்க அஸ்காரிப் ஆசிட் வந்து கணையத்தில் வந்து அதனோட செயல்பாட்டை சீராக்குது கணையத்தோட செயல்பாட்டை சீராக்கி இன்சுலின் சுரப்பை வந்து சரிப்படுத்துது அதனால் அவங்களுக்கு இன்சுலின் சுரப்பு வந்து சரியாயிடுச்சுனாலே ரத்தத்தில் வந்த சர்க்கரையோட அளவு வந்து சரியாயிடும் அதனால தான் இந்த சூப்பை வந்து கண்டிப்பாக டயபட்டிஸ் பேஷண்ட் வந்து எடுத்துக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸில் எடுத்துக்கலாம் இல்லை வந்து டூ டேஸ் ஒன்ஸ் எடுத்துக்கலாம் இது வந்து என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உணவின் வழியே வந்து நம்ம வந்து மருத்துவத்தை வந்து ஃபாலோ பண்ணுறது இதில் வந்து எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது அதனால் தைரியமாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம் இந்த சூப் குடிச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸ் கழித்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களோட சுகர் லெவலாக அதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரியும் சுகர் பேஷண்ட் இல்லாதவங்க இந்த சூப்பை எடுக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து அயன் வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும் முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து வந்து அதிக அளவில் இருக்குது அந்த இரும்பு சத்து வந்து ரத்தத்தில் வந்து ஊறி இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் லெவலோ உங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட ஹீமோக்ளோபின் லெவல் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கும் அதனால் நார்மலாக இருக்கவங்களும் இந்த சூப்பை எடுத்துக்கலாம் எஸ்பெஷலி வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டு இந்த சூப்பை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட சுகர் லெவல் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு இல்லைனா கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஷேர் பண்ண மறக்காதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்